தினமொரு வசனம் யோவான் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் சொல்லி ஏற்கனவே இரண்டு பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து இப்போது மூன்றாவது ஒரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்ய முயற்சித்த இளைஞரை ஊரார் புடைத்தார்கள் அந்த ஆவேச தாக்குதலில் முன்னணியில் நின்ற ஒருவன் யார் என்றால் ஏற்கனவே நான்கு பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டவன் பிறரிடம் தவறினை காணும் மனிதன் ஆத்திரத்தால் பாய்ந்து விழுகிறான் ஆனால் தன்னுடைய தவறுகளை குறித்தோ அவன் கவலைப்படுவதில்லை இதுதான் மனித நிலை பிறரின் தவறை சுட்டிக்காட்ட வேண்டியதும் தட்டி கேட்க வேண்டியதும் அவசியமே யோவான் ஸ்நானனை போல குற்றம் எங்கிருந்தாலும் கண்டித்து உணர்த்த வேண்டியது அவசியமே அதே வேளையில் நம்முடைய தவறுகளை குறித்து ஆராய்ந்து பார்த்து சரி செய்யாத நிலையில் அது விவேகமற்ற ஒரு வேலையாகும் தவறுகள் எந்த வடிவத்தில் நம்மிடம் இருந்தாலும் அவைகளை அகற்றாத நிலையில் அடுத்தவரின் எந்த தவறையும் கண்டிக்கும் தகுதி நமக்கு கிடையாது தவறு எங்கே இருந்தாலும் அதனை தவறாக பார்க்கும் பார்வை நமக்கு அவசியமே ஆனால் அந்த பார்வை முதலாவது நம்மேல் விழ வேண்டும் பிறரை எந்த அளவு கோலினால் அளக்க முன்வருகின்றோமோ அந்த அளவு கோலினால் முதலில் நம்மை அளந்து பார்த்து கொள்ள வேண்டும் ஒருமுறை பிரபல ஹோட்டல்களில் புகுந்து முக்கியமான புள்ளிகளை விபச்சார குற்றத்தில் கையும் களவுமாக பிடிப்பதில் ஒரு முக்கிய காவல்துறை அதிகாரி அதிக தீவிரமாய் இருந்தார் ஆனால் ஒருமுறை அவ்விதமான ஒரு குற்றத்தில் ஒரு முக்கிய நபரை கைது செய்தபோது போது அதில் சிக்கிய பெண் அந்த காவல்துறை அதிகாரிக்கும் தனக்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணையில் கூறி அந்த அதிகாரியை அவமானமடையச் செய்தால் நல்ல செயல்தான் ஆனால் தன்னை சரியான நபராக நிறுத்திக்கொள்ளாமல் செயல்பட்டதால் அவமானமே மிஞ்சியது விபச்சார பாவத்தில் பெண்ணை என்று இயேசுவிடம் கேட்டார்கள் யூதர்கள் ஆனால் இயேசுவோ உங்களில் முதலில் என்றார் அதன் பொருள் என்ன முதலில் உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களிடம் பாவம் இல்லையோ என்பதை அறியுங்கள் ஆம் முதலில் நம்மை ஆராய்ந்து பார்த்து சரி செய்த பின்னரே பிறரின் தவறை கண்டிக்கும் தகுதி நமக்கு வர முடியும் மிக பெரிய அக்கிரம செயல் ஒன்றை செய்திருந்த தாவீது நாதான் தீர்க்கன் மூலமாக வேறொரு அக்கிரமக்காரன் ஒருவனுடைய கதையை கேட்டதும் வெகுண்டு எழுந்தான் அதுபோலவே தவறுகளில் மூழ்கி போன பலர் கூட பிறம்பிய தவறுகளை கண்ட மாத்திரத்தில் சினம் அடைவது இயற்கை ஆனால் தவறுகளை விட்டு வெளியேறிய ஒருவர்தான் பிறமுடைய தவறுகளை குறித்து பேச தகுதியுள்ளவர் என்பது இயேசுவின் பார்வை ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு உம்முடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ கிருபை பாராட்டும்